மனம் திறந்து பேசுகிறேன் ஜூன் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த சில பதிவுகளிலே ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்று சாம்வேல் ஒன்றாம் அதிகாரத்திலே அந்நாளுடைய ஜெபத்தை தொடர்ந்து நாம் கவனித்து வருகிறோம் அது பலினாள் எல்கானா அண்ணாள் பெனினாள் அவளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு பலி செலுத்தும்படியாக போகிறான் பலி செலுத்துகிறார்கள் இறைவனுக்கு படைத்த படைப்பை சமைத்து எல்லாருமாக சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக தென் தமிழகத்திலே உண்டு அவர்களுடைய ஆலயத்திற்கு போய் கடா வெட்டி அந்த கடாவை ஆலய வளாகத்திலேயே சமைத்து சாப்பிடுவதை நாம் பார்த்துருக்கிறோம் வடமொழியிலே அதை பிரசாதம் என்று சொல்லுகிறார்கள் படையல் என்று நாம் சொல்லுகிறோம் இப்படியாக அவர்கள் பலியிட்டதை தேவ சமூகத்திலே படைத்ததை சமைத்து சாப்பிடுகிறார்கள் எல்கானா அது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான் அண்ணாளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுக்கிறான் எல்லாரும் சாப்பிடுகிறார்கள் அன்னாலோ மிகுந்த மன மனதுக்கத்தினால் இருந்ததினாலே சாப்பிட முடியவில்லை அதனால் எல்லாரும் சாப்பிட்ட பின்பு அண்ணாலோ எழுந்து போகிறாள் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எழுந்து எங்கே போகிறாள் என்று ஒரு கேள்வி வருகிறது ஆலயத்தில் தானே இருக்கிறார்கள் பலி இருக்கிறார்கள் இப்போது அண்ணால் எங்கே எழுந்து போகிறாள் அவள் எழுந்து போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் அதாவது ஜபம் பண்ணுகிறாள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி யாவையை நோக்கி என்றால் அங்கே சிலைகளோ சொருபங்களோ கிடையாது அப்படியானால் அவள் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்திருப்பாள் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணி ஜபம் பண்ணி ப்ரேயிங் பிஃபோர் த லாட் என்று இருக்கிறது பதினைந்தாம் வசனத்தில் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் போர் அவுட் மை சோல் பிஃபோர் த லார்ட் என்று வாசிக்கிறோம் ஏ சந்நிதி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆங்கிலத்தில் பிஃபோர் த லார்ட் என்று பார்க்கிறோம் எபிரேயத்திலே அந்த சொல்லினுடைய மூலம் பாவ்னீம் பிஏடபிள்யூ என்இஇஎம் பவ்னீம் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா அவருடைய முகத்துக்கு நேராக அவருடைய உடைய முகத்துக்கு நேராக அதான் சந்நிதி சன்னிதானம் அந்த சந்நிதி இருக்கின்ற இடம் சன்னிதானம் என்று சொல்லுகிறோம் பிரியமானவர்களே ஆலயம் இருந்தது பலி இருந்தது அந்த பலியை சமைத்து அந்த பிரசாதத்தை அந்த தேவ சமூகத்தில் பலியிட்ட அந்த பலியிலே பங்கு பெறுகிறார்கள் ஆனால் ஜெபம் என்பது ஆலயத்துக்கு போவதோ பலி செலுத்துவதோ பலியிலே பங்கு பெறுவதோ அல்ல அதையும் தாண்டி தேவனுடைய முகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை அவருடைய சன்னிதானத்திலே கொட்டுவது பிரியமான சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன் நம்முடைய ஜபமும் பதில் கொண்டு வருகிற ஜபமாக இருக்க வேண்டும் என்றார் பிரியமானவர்களே வெறுமனே குறிக்கப்பட்ட ஜெப வேலை மாத்திரமல்ல ஒரு பலி அனுபவம் மாத்திரம் நம்முடைய ஆன்மீக கடமைகள் மாத்திரம் எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய திருச்சமூக பிரசன்னத்தை உணர்ந்து அந்த பிரசன்னத்தில் அவரிடத்தில் முறையிட்டு ஐயா நீங்கள் இதில் எப்படியாக தலையிட்டு இடைப்பட்டு எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க என்று அவரிடத்தில் கேட்பது தான் உண்மையான ஜபம் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி நமக்காக அவர் நியாயம் செய்யும்படி அவரிடத்தில் கேட்கிற ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கத்த நமக்கும் தருவாராக கிருபையை பெருக பண்ணுவாராக தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்